கிளம்பிட்டே இருக்கேன்பா. பேக்ல அது எதுவும் தேவையில்லாத எடுத்து வைக்காம தேவையானது நிறைய வச்சுக்க. சரியா? தேவையானதாண்டா வச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ல டிக்கெட் அனுப்பிச்சிருக்கேன். சொல்லிட்டு போ. என்னடா புதுசா கிளம்ப நேரத்துக்கு எதுவும் பேசுற? பொடி வச்சு பேசுற? பொடி எல்லாம் வச்சு பேசலக்கா, சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அப்படிதான் ஆயிடும் போல இருக்குக்கா. என்னடா ஆயிடும் போல இருக்கு? அம்மா, நான் பண்ற எந்த விஷயமும் அம்மாவுக்கு வந்து திருப்தி தரலன்னு நினைக்கிறேன். நீங்க எதை வச்சு சொல்ற? யாராவது அம்மாவை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கீங்க கேட்பாங்க. ஏதோ இருக்க, ஏதோ பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க பாத்துக்கிறோங்க. நீ பாக்குறீங்க இந்த ரூம், வயசானவங்க யாராவது இருக்கிற ரூம் மாதிரியா இருக்குது. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுற. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். மருந்து மாத்திரை எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்து கரெக்டாக வாங்கி கொடுத்துட்றேன். ஃபிசியோதெரபிஸ்ட்டு வாரத்துக்கு 2 தடவை வராரு. இந்த பெட்டை பாரு, அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டான பெட்டு. அம்மாவோட உட்காந்து பேசும்போது பார்த்து. ஆமாம் டாக்டரு, நீ சொன்னால் நம்மகிட்ட இருக்கிறதுலையே ஸ்பெஷலான டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு மாதத்துக்கு 2 தடவை வந்து பார்க்குறாரு. அம்மா சொன்னாங்க. இதுக்கு மேலே என்னக்கா பண்ண முடியும்? ஏன் அம்மாவுக்கு ஒரு திருப்தி இல்லை இதில்? ஏண்டா நீ ஏன் திருப்தி இல்லை திருப்தி இல்லை? அப்போ என்னடா தினமும் கூப்பிட்டு ஒன்று உன்ன மாதிரி நேரம் பார்த்துக்குறவங்களோ உன்ன மாதிரி நேரம் பார்த்துக்குறவங்களோன்னு சொல்லணுன்னு எதிர்பார்க்குறேன். நீ என்ன எதிர்பார்க்குறேன் புரியலடா. அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு எப்படி நீ எதை வச்சு சொல்கிற முரளி? எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன எதிர்பார்க்குற நீ அம்மாட்ட? சரி அதை விடு. 2 நாளைக்கு முன்னாடி 8 மணிக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டாங்க. டிஃபன் கொடுக்கணும். சரி நீ கொண்டு கொடுத்தாச்சு. சரி நேற்று எனக்கு 8 மணிக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 8 மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஏன் எங்கேயாவது வெளில போக போகிறீங்களா? 8 மணிக்கு எப்படி நான் சாப்பிட்றது? இதே வழக்கமாக போச்சு உங்களுக்கு வெளில போயிட்டு லேட்டாக வர்றது அப்படின்னு. இல்லை நீனும் பார்க்குற, இந்த 4 வருஷமாக அம்மா படுத்ததுலேருந்து எங்கேயாவது ஃபேமிலியோடு நான் வெளில போகிறேன்னா, ஏதாவது நம்ம வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரல இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் போட்டிருக்கேன், சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஆள் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் மத்தியானம் ஒருத்தர் வரேன். எங்கேயுமே தங்குறது இல்லைக்கா நான் ஃபேமிலியோட. இது மாதிரி நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்குல்ல, அதில் வாழ்றதே இல்லையே. டே டே டே, நம்ம அம்மா வந்தாலடா பாட்டியை பார்த்துக்குச்சு. பாட்டி எதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும் அம்மாவை. நீ கூட தான் பாட்டிகிட்டு போய் சண்டை போட்டிருக்கேன். எங்கள் அம்மா தான் உனக்கு எல்லாம் செய்து. ஏன் பாட்டி அம்மாவை சத்தம் போட்டு பேசினது தானே நீ பேசியிருக்கேன். ஆமாம், அப்போ பாட்டி நீ பார்த்துருக்கீல்ல, அப்போ இதே மாதிரி நீ பேசாமல் இருக்கணும்ல. எப்பா இப்போ வயசான காலத்தில் அதெல்லாம் தோணாதுடா. வலி வலி உன்னால எப்படிதான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்க முடியும்? உன்னால எல்லாத்தையும் எப்படி நெகட்டிவா எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி தான்டா எனக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். எல்லாம் செய்யற பையனுக்கு பாரமா இருக்குமேன்னு அவன் விரக்தியில பேசுறான்னு எடுத்துக்க மாட்டியா? சொல்ல பாப்போம். சரி, பாரமா இருக்கிற பையனுக்கு இப்படிதான் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசு. நான் உன் சொல்லிட்டா? சொல். நீ வெளியில இருந்து பாக்குறேன், அவனுக்கு புரியாது. என் வலி உனக்கு கண்டிப்பாக புரியாது. நீ வெளியில இருந்து பார்க்குறேன். நல்ல கடைசியில் நல்ல வார்த்தையாக சார். என்னடா எனக்கு வலி புரியுதே? எனக்கு மாமியார் இருக்காங்கப்பா, நானும் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். தெரியுமில்ல உனக்கு? அது மாமாவை கிட்ட தான் தெரியும் அந்த வலி. இந்த பாரு, உன்ன மாதிரியே தான் அங்கேயும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. நானும் குறுக்க பூந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். எப்படிடா எனக்கு வலி தெரியாதுன்னு அப்படியே ஒரு நாக்கில் பல்ல போட்டு அப்படி ஒரு வார்த்தை சொல்கிற? நானும் அந்த ரூமில் பார்த்தேன்டா 2 நாளாக. அருமையாக இருக்கு. எவ்வளோ பெரிய டிவி, ஒரு அவங்களுக்கு ஒரு டேப் வாங்கி கொடுத்துருக்கேன் படுத்துக்கிட்டே பார்க்கறதுக்கு. பக்கத்தில் ஃபோன், அவன் பேசுகிறாலோ இல்லையோ ஒரு ஃபோனு. ஃபிசியோதெரப்பிக்கு தேவையான எல்லாம் அங்கே வச்சுருக்கிறேன். ஃபார்மசியோடு பெருசாக வாங்கி எல்லாம் தான் அடுக்கியிருக்கேன். அருமையான மெத்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சுதுடா. அம்மாட்டியே சொன்னேன், எப்படி பார்த்துக்கிறான் பாரு உன் புள்ள சொன்னேன். ஆனால் ஒன்று, இந்த பாரு நீ காசு கொடுத்தினா பெரிய ஆஸ்பத்திரியில் இது எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான். அம்மா என்ன சொன்னால் தெரியுமா என்கிட்ட? ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது வந்து உன் தம்பி என்னை வந்து பார்த்து பேசிட்டு போ சொல்லுன்னு சொன்னான். அதுக்கு என்ன சொல்ற? நான் சொல்ல வேணான்னு இருந்தேன். சொன்னா நீ தான் தும்னு குதிப்ப, வீட்டை ரெண்டாக்குவேன், அமைதியா போலான்றத நீ வாயிலேருந்து வார்த்தையை வாங்குற. சொல்லு பாக்கலாம். ஏண்டா ஒருவேளை காப்பி மிஸ் ஆச்சுன்னா தலைவலியில குதிப்படா தையத்தக்கான்னு கோவத்துல கத்துவேன். மறுநாள் நான் தான் ஏதோ டென்ஷன்ல இருக்க, நீங்களாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேட்கறவன் தானடா நீ. மறந்து போச்சா அது உனக்கு? அவ வெறும் வலியில படுத்துட்டு இருக்கா.
அம்மா அப்பா சண்டை போடும்போது என்ன சொல்லுவ நீ? அப்பா அம்மா தானே, ஏன்ப்பா சத்தம் போடுறீங்க? அம்மா நம்ம அப்பா தானே கம்முனு சொல்ல மாட்டேன். நீ அந்த அம்மா இல்ல, அம்மா மாறிட்டாங்க. நான் தாண்டா சொல்றேன், அந்த அம்மா இல்ல, அந்த அப்ப இருந்த அம்மா இல்ல அவ. அப்ப அப்பா இருந்தார் அவளுக்கு எல்லாத்துக்கும் பலமா, அப்பா கிடையாது. 4 வருஷமா படுத்துட்டாங்கிற அப்பா போன உடனே படுத்த விட அவ. அவளுக்குன்னு பிடிப்பு என்ன இருக்கு வாழ்க்கையில? நம்ம இருக்கோம், இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் இருந்தாரு. அவளுக்குன்னு வேலை இருந்தது, கை கால நடமாட்டத்தோட சுத்தி வந்தா வீட்டை, மனசு நிறைய தெம்பு இருந்தது அவளுக்கு. இப்ப ஒன்னும் கிடையாது. நீ சொல்றிய வசதியான ரூம்ல படுத்துதான் இருக்கா. அந்த ரூம் காலார வளைய நடந்து கூட வர முடியாதுற அவளால. மனசுலயும் வலி, உடம்புலயும் வியாதி, எந்திரிக்கவே முடியாது. பையனுக்கு பாரமா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது எப்படி விட்டு அவ சிரிக்க சிரிக்க பேசுவா? விரக்தியா தாண்டா பேசுவா? சார், திருப்பி அந்த தப்ப பண்ணாத முரளி, சொல்லிட்டேன் நான். என்னடா பண்ண நீ? அப்பா விஷயத்துல என்ன பண்ண? உப்பு போறாத விஷயம் உச்சஸ்தாதியில பேசின, குரலை வசத்தி வசத்தி பேசின, எல்லாரும் தடுத்தோம். அப்பாவோட மல்லுக்கு நின்று சண்டை போட்ட, முன்கோவம். 1 வருஷம் பேசாம இருந்த நீ அப்பாவோட. அவனே தணிஞ்சு வரட்டும், அப்பாவும் இருந்தார் அமைதியா. அவர் ரூம் பக்கம் எட்டி பார்த்துருப்பியா நீ? ஒரு நாள் சத்தம் போட்டு கத்தினார் உன் பேரை கூப்பிட்டு, முரளின்னு. எல்லாரும் சண்டை முடிஞ்சு போச்சாதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு ஒண்ணும் நெஞ்சு வலிக்குதுடா, ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்ல ஞாபகம் இல்லையாடா? சொல்லு, அள்ளி போட்டுட்டு ஓடின ஆஸ்பத்திரிக்கு நீ. அப்புறம் என்ன பேசினாரு அப்பா அவங்ககிட்ட? எப்ப பேசினாரு? அதான் கடைசி பேச்சு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட நான் பேசிருக்கணும். 1 வருஷம் நான் பேசாம இருந்த கூடாதுன்னு அடிச்சு அடிச்சுக்கிட்டு அழுத. என்னாச்சு? அதே தப்ப அம்மா கிட்ட திருப்பி பண்ணாத. போனதுக்கு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்ல முரளி. இருக்கும்போது அனுசரணையா வாழ கத்துக்க. அப்புறம் எங்க அம்மாக்கு நான் அதை பண்ண, அந்த ரூம்ல இதை பண்ண, இந்த ரூம்ல, அந்த ரூம்ல யாரு இருப்பா? காலையில ஒரு ஆளும் மத்தியானம் ஒரு ஆளும் பார்த்து போட்டு பாத்துக்கிறது அந்த அம்மாக்கு சந்தோஷம் இல்ல முரளி. 5 நிமிஷம் எட்டி பாரு அவர் ரூம்ல, பக்கத்துல உட்காந்து தலையை தடவை கொடுத்து பேச என்ன வந்துச்சு உனக்கு? கல்யாணம், காது குத்தி, 4 இடம் சுத்தி பாக்குறதுல இருக்கவே இருக்குடா. அவ காலத்துக்கு அப்புறம் நீ நிம்மதியா எங்க வேணா போ. எனக்கு இது தெரியாதுங்கிற, எனக்கு இந்த வலி தெரியாதுங்கிற, நான் வெளியில நின்னு பேசுறேங்கிற. திருப்பி சொல்றேன், அப்பா கிட்ட பண்ண தப்ப திருப்பி அம்மா கிட்ட பண்ணாத. வாழ்நாள் முழுக்க அந்த வலி போகாது. நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான்.